வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். ஞாயிற்றுக்கிழமை வந்தாலே நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கெல்லாம் ஒரு ஸ்பெஷல் டே அப்படின்னு தான் சொல்லலாம். காலையில் எந்திரிச்சு அப்படி டிஃபனுக்கே வந்து ஒரு அருமையான மண் சட்டியில் வச்ச கிராமத்து சுவையில் ஒரு அருமையான கோழி குழம்பு இருந்தால், அந்த இட்லிக்கும் சுட சுட கோழி குழம்பு போட்டு சாப்பிட்டு பார்த்தா எவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். அப்படி ஒரு சூப்பரான குழம்பு தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் வீட்டில் மண் சட்டி வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக மண் சட்டியில் செஞ்சு பாருங்கள். சுவை அருமையாக இருக்கும். 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். அதில் ஒரு 2 சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரே ஒரு அன்னாசிப்பூ, காஞ்ச மிளகாய் ஒரு 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் நல்ல சுருக்குன்னு காரம் சாப்பிடுவீங்கன்னா 4 மிளகாய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் மிதமான தீயில் வச்சு இந்த மண் சட்டியில் லேசாக வறுத்துக்குங்க. ஸோ இந்த குழம்பு வந்து காலையில் டிஃபனுக்கும் நல்லாயிருக்கும், மதியானம் சாப்பாட்டுக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். அடுத்து 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம். இதையும் லேசாக அது பொரிஞ்சோடனே ஒரு சின்ன வெங்காயம், ஒரு 20-25 வெங்காயம் இல்லைனா ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம் உரித்து அதையும் சேர்த்துக்குங்க. இது எல்லாத்தையும் சட்டியில் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்தது நம்ம கொத்தமல்லியோட அந்த தண்டு இருக்கு இல்லையா, அந்த தண்டு கொஞ்சமும் கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விடுங்க. ஸோ இதெல்லாம் வதங்கி வரும்போதே நல்ல ஒரு கமகமன் நல்ல அருமையான ஒரு வாசனை வரும். உங்கள் வீட்டு சமையல் அதிக சுவையாகவும் சீக்கிரமாகவும் செஞ்சு முடிக்க நீங்கள் எல்லோரும் என்னை ரொம்ப நாளாக கேட்டுட்ருந்த என்னுடைய ஸ்பெஷல் செந்தூர் மசாலாஸ் இப்போ உங்களுக்காக தயாராக இருக்குது. தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் தரமான பொருட்களை கொண்டு ட்ரெடிஷ்னல் கிரைண்டிங் ப்ராசஸில் எங்கள் வீட்டுக்கு நாங்கள் எப்படி அரைப்போமோ அதே மாதிரி உங்களுக்காகவும் நானும் என்னுடைய குழுவும் சேர்ந்து செஞ்சுருக்கோம். அதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நல்லா வதங்கினோடனே சட்டியை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே நம்மளுடைய செந்தூர் மசாலாலேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள், அதாவது தனியாத்தூள் போட்டு அந்த சூட்டிலேயே லேசாக அப்படி வறுத்து விட்டுட்டு லைட்டாக அப்படி வறுத்து விடுங்க போகிறோம். அப்புறம் இதை ஆறணுன்னு மிக்சிலேயோ அம்மிலேயோ ஆட்டுக்கல்லையோ எதில் வேணாலும் நீங்கள் அரைச்சிக்கோங்க. அம்மிலையும் ஆட்டுக்கல்லையும் அரைச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு மசாலாவாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே சட்டியே நான் மறுபடியும் வச்சுருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். 2 வெங்காயம் நல்லா கட் பண்ணி சேர்த்துக்குங்க, பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. தாளிப்புக்கு தனியாக மறுபடியும் எதுவுமே சேர்க்க வேண்டாம். கொஞ்சமான கருவேப்பிலையும் சேர்த்து கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ மண் சட்டியில் சமைக்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு நார்மல் சட்டியில் செய்கிறதுக்கும் குக்கரில் செய்கிறத விட மண் சட்டியில் சமைக்கும் போது அதோட ருசி ரொம்பவே அருமையாக இருக்கும்னு நீங்கள் செஞ்சு பார்க்கும்போது கண்டிப்பாக தெரியும். 2 பழமான தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் உப்பு இதில் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து வதக்கும் போது தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கி வந்துடும். அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது, அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இதெல்லாம் வதங்கி வர்றதுக்குள்ளே நம்ம 1/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதை நல்லா சுத்தமாக கழுவிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் கல்லுப்பு போட்டு கழுவி தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது நம்ம 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டு வதக்கிட்டோம். அதுக்கப்புறமா நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். இதே குழம்பு நீங்கள் நாட்டுக்கோழிலையும் செய்யலாம். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதில் செய்யுங்க. அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் செந்தூர் தனி மிளகாய்த்தூள், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டெல்லாம் குறைச்சிக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிட்டு 1-2 நிமிஷம் வதக்கினா போதும். நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் சேர்த்து 1-2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. ஸோ அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி எண்ணெய் சூப்பராக பிரிஞ்சு வந்துருச்சு. நம்மளுடைய செந்தூர் மசாலா போடும் போது அதோடைய மணமும் சுவையும் ரொம்பவே அருமையாக இருக்கும். நிறைய பேர் வாங்கி பார்த்துட்டு ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ தேவையான அளவு தண்ணியும் ஊற்றியாச்சு. மிக்சிலேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த திக்னஸ்க்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்ல ஒரு மூடி போட்டு மூடி வைங்க. 1-10 நிமிஷம் சிக்கன் நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே கொஞ்சமாக தேங்காய் எடுத்து மிக்சியில் வெறும் தேங்காய் மட்டும் நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா சிக்கன் வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய், இது தேங்காய் சேர்க்காமையும் செய்யலாம், தேங்காய் சேர்த்தும் செய்யலாம். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. உப்பு கரெக்டாக இருக்கா, காரம் கரெக்டாக இருக்கா எல்லாம் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு ஃபுல் சிம்மரில் மறுபடியும் 1-10 நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா அருமையான கமகமன் வாசனையோடு அந்த கமகமன் வாசனையே உங்களை கூப்பிடும். கோழி குழம்பு நான் ரெடி ஆகிட்டேன், சீக்கிரவா சீக்கிரவான்னு. இப்போ பக்கத்துலேயே நம்மளுடைய மேஜிக் 65 போட்டு சிக்கன் 65 கொஞ்சம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். குழம்பு சூப்பராக கொதிச்சிருச்சு, அவ்வளோ அருமையாக இருக்குது வாசனை. ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணி போட்டு அப்படியே ஆஃப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா
அந்த சட்டியோட சூட்லேயே குழம்பு கொஞ்ச நேரம் அப்படியே கொதிச்சிக்கிட்டே இருக்கும். பாருங்கள் ஆஃப் பண்ணி நான் 2-3 நிமிஷம் ஆச்சு, இன்னமும் அப்படியே கொதிச்சிக்கிட்டே அந்த எண்ணெய் பிரிஞ்சு பிரிஞ்சு வருது. கமகமன் வாசனையோட கிராமத்து சுவையில் ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா காலையில் இட்லிக்கே நீங்கள் இந்த குழம்பு வச்சிட்டிங்கன்னா இட்லிக்கும் வச்சுக்கலாம், மத்தியானம் லஞ்சுக்கும் சேர்த்து செஞ்சு வச்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அருமையான சுவையோடு இருக்கும். நம்மளுடைய செந்தூர் மசாலாஸில் செய்யும் போது எந்தவித கலரோ ஃப்ளேவரோ ப்ரிசர்வேட்டிவோ ஆட் பண்ணாமல் ஃப்ரெஷ்ஷாக உங்கள் அம்மா உங்கள் வீட்டுக்கு எப்படி அரைச்சி கொடுப்பாங்களோ அதே மாதிரி நாங்கள் அரைச்சி கொடுத்துட்டு வந்துட்ருக்கோம். வாங்கி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் சொல்லுங்கள். இன்னொரு ஃபென்டாஸ்டிக் ரெசிபியோடு நான் மறுபடியும் பார்க்குறேன். இந்த கோழி குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும். நம்மளுடைய சேனலை ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இது சிம்பிளி சமையல், நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டேக் கேர், பபாய்.